நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெட் மேக்ஸுக்கு ஒன் ஆஃப் தி டாபிக் தான் பார்க்க போகிறோம், அல்ஜிப்ரா. ஸோ இயற்கணிதம் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ உங்களுக்கும் வந்து எங்கள் ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னா, எங்களோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500. ஸோ உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல 6 மடங்கு ஆகும். 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல 4 மடங்கு அதிகம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது வருடங்களின் காண்க. ஸோ வந்து இது ஏஜ் சம் வந்து கேட்டிருக்காங்க, ஏஜ் சம் வந்து இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து வந்து அப்பாவோட வயசும் பையனோட வயசையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இதுக்கு வந்து 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. முதல் க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல 6 மடங்கு அதிகம். ஸோ 6 மடங்கு அதிகம் ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதைப் போல 4 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து சம் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, தந்தையின் வயதை எழுதிக்கோங்க. எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, மகனின் வயது வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ கொடுக்கப்பட்டவை என்னென்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 6Y, அதாவது 6 மடங்கு அதிகம். பையனோட அப்பாவோட வயசு வந்து பையனோட வயசோட 6 மடங்கு அதிகம். இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 4 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 6. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 வருடங்களுக்கு பிறகு, அதாவது எக்ஸு தான் வயசு, அது 6 வருடங்களுக்கு பிறகுனா ப்ளஸ் 6ன்னு சேர்த்துக்கோங்க, ஈக்குவல் டு. ஸோ இது வந்து என்னென்னா, மகன் வயதைப் போல 4 மடங்கு அதிகம். 4 மடங்கு அதிகம்னா 4 இன்ட்டு நம்ம பண்ணணும். இது வந்து பையனோட வயசு. ஸோ அப்பாவோட வயசு 6 வருஷம் கழிச்சுன்னா, பையனோட வயசும் 6 வருஷம் கழித்து தான் வரப்போகுது. என்ன ஒன்று, 4 மடங்கு அதிகமாக வரப்போகுது. இது வந்து ஈக்குவேஷன் 2னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸுக்கு வந்து 6Y இருக்கு, அதை வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 6Y + 6 ஈக்குவல் டு இந்த 4 வந்து உள்ளே வந்து இன்ட்டு பண்ணிக்கோங்க. 4Y + 24 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒய் எல்லாம் ஒரு சைடு எடுத்து வந்துருங்க. கான்ஸ்டன்ட், அதாவது நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வருங்க. அப்போ 2Y = 24 - 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா 18. அப்போ Y = 18/2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 9. இப்போது Y = 9. ஒய் என்னென்னா, மகனின் வயசு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9. இப்போ அப்பாவோட வயசு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ X = 6Y நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்குது. X = 6 × 9, அதாவது 54. அப்போ அப்பாவோட வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 54. பையனோட வயசு பார்த்திங்கன்னா 9 வருடங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். பின்வருவனவற்றிற்கு மீப்போமா காண்க. X8X4Y2 48X2Y4. ஸோ இந்த நம்பரு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, மீப்போமா கண்டுபிடி, அதாவது எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்பர்ஸ்க்கு முதல்ல வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ நம்பர்ஸ்க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம்னா என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ எப்போவுமே வந்து சின்ன டேபிளில் தான் நம்ம எப்போவுமே பண்ணணும். ஸோ 2 டேபிள்ஸ்லேருந்து தான் அது வந்து போகணும். ஸோ அகெயின் 6, 2, 1, 3, லாஸ்ட்டாக வந்து 3 டேபிள். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8, 48க்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 3, அதாவது 48 தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிது. இப்போ ஸோ இப்போ வந்து எல்சிஎம் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சதுன்னா, மீப்போம் வந்து என்ன கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 48 கிடச்சிருக்கு. இது வெறும் நம்பர்ஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குன்னா, வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா, உறுப்புக்கள், அதாவது இந்த உறுப்புக்களில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, உறுப்புகளில் உள்ள மாறிகளுக்கு மீப்போமாக காண்போம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிள்ஸ், வேரியபிள்ஸ்னால் என்னென்னா, இந்த எக்ஸ்ஒய் தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ வெறும் எக்ஸ்ஒய் மட்டுமே எடுத்து எழுதிக்கோங்க.
இப்போ இதுக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஒய் காமனாக எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வரும் தான். இதில் வந்து என்னென்னா, பெரிய நம்பர் எடுத்து தான் நம்ம எப்பவுமே போடணும். ஸோ சின்ன நம்பர் இருந்ததுன்னா அதை விட்டுருங்க. ஸோ எக்ஸுக்கு பெரிய நம்பர் வந்து 4, ஒய்க்கும் பெரிய நம்பர் 4. ஸோ ஈஸியாக வந்து இதை வந்து போட்டுடலாம். ஸோ அப்போது இதுக்கு முக்கியமாக மீப்போமா வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 48x4y4. ஸோ இந்த மாதிரியும் குவஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். விகிதமுறு கோவைகளை எளிய வடிவில் சுருக்குக. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த சம்ஸை வந்து ரொம்ப லோவஸ்ட் ஃபார்மில் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ லோவஸ்ட் ஃபார்ம்னா ரொம்ப எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கிடணும். ஸோ அப்போ வந்து எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 அப்படியே எடுத்து எழுதிட்டு வந்தால், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எப்படி போடலாம்னா 3 ஸ்கொயராக போடலாம். ஸோ இது ஃபார்மில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் ஃபார்முலா இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து எழுத போகிறோம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஸோ ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/x+3 தான் இதோட லோவஸ்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட கோவைகளுக்கு விளக்கப்பட்ட மதிப்புகள் காண்க. ஸோ இது வந்து இதை வந்து கொடுத்துருவாங்க இந்த சம்மை. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, டிஓட வேல்யூ வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து என்னென்னா ஸோ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கு. அது வந்து தமிழில் என்ன சொல்லுவோம்னா, இருபடி சமானம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு முன்னாடியே வந்து எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வந்து இந்த ஈக்குவேஷன் கீழே இருக்கிற ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் வந்து இன்டூ பண்ணால் 6. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து கீழே வந்து மைனஸ் 5 போட்டுருவோம். ஸோ இப்போ வந்து அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதாவது -3 -2. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, -3 -2 போட்டோம். -3 -2 நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா -5 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். ஸோ என்ன குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்லாம் நம்மளுக்கு என்னென்னா, t-3 t-2, அதாவது t=3 t=2. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டீயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன் வந்து 3, 2 நான் போட்டிருக்கேன்னா, இது ஒன்றுத்துக்கும் =0 போட்டிங்கன்னா -3 வந்து +3 ஆகிடும், -2 வந்து +2 ஆகிடும். ஸோ வந்து எனவே விளக்கப்பட்ட மதிப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 2. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 4 சம் வந்து நம்ம பார்த்தோம், அல்ஜிப்ரால முக்கியமான சம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீதி சம் பார்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து இது வந்து நாங்கள் வீடியோவாகவும் தரோம், ப்ளஸ் PDFவாகவும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்ததுனால தான் நாங்கள் வீடியோ வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ட்டு. ஸோ வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸும் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு PDFம் நாங்கள் உங்களுக்கு கையில் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு லாங்குவேஜெலாம் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு டவுட்டும் இருக்கும். லாங்குவேஜுக்கும் வந்து நாங்கள் என்னென்னா டைப் பண்ணி நாங்கள் PDFவே நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு எங்களோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா எங்களோட ஃபீஸ் வந்து வெறும் 1500 தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேளுங்க. தேங்க்யூ.